தன்னை சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கும். போன பதிவுல அர்வவசுவும் பாரவசுவும் கல்வி அறிவால எப்படி நடந்துகிட்டாங்கன்றது பத்தி பார்த்தோம். இந்த வாட்டி அஷ்டவக்ரன் அப்படின்னு பத்தி பார்ப்போம். பாண்டவர்களை வனவாசம் செய்து கொண்டிருந்த போது, சுற்றி திரிந்த போது உபநிஷத்துல சொல்லப்பட்ட உத்தாலக ஆசிரமத்தை வந்து அடைகிறாங்க. அந்த இடத்துல லோமசர் தான் அந்த ஸ்தலத்துக்குரிய கதையை வந்து யுதிஷ்டிரனுக்கு சொல்றாரு. வேதாந்த உபதேசித்த பெரியோர்களை சிறந்தவரான உத்தலகருக்கு கஹளர்கர் என்ற ஒரு சிஷ்யன் இருந்தார். ஆனா அவருக்கு வந்து கல்வி கற்கிற திறமை இல்லை, அதனால சுற்றி இருக்கிறவங்க அவரை பார்த்து கேலி பண்றாங்க. ஆனா உத்தலகர் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாம கஹளருடைய நல்ல குணத்தையும் பதிபக்தியும் பார்த்துட்டு, பக்தி சீலம் நியமம் இவற்றெல்லாம் பார்த்துட்டு திருப்தி அடைந்த தன் குமாரத்தி தன்னுடைய பெண்ணை சுஜாதாய அவருக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்கிறாரு, விவாகம் செய்து கொடுக்கிறாரு. கஹளர் சுஜாதாய்க்கு ஒரு மகன் உண்டானான். தகப்பன் தாய் போன்ற குண விசேஷங்களோடு குழந்தை பிறப்பது பிறவி சம்பந்தமாகும். உத்தாகரருடைய பேரனான இந்த குழந்தை தாய் வயிற்றில் இருக்கும் போது வேதத்தை எல்லாத்தையுமே அது கத்துக்குது அப்படின்ற புராணங்கள்ல சொல்லப்படுது. கஹளகர் வந்து தப்பும் தவறுமாக அத்தியானம் செய்வதை பார்த்து வயிற்று கொண்டிருந்த குழந்தை என்னாச்சு, எட்டு கோணல், அதை பார்த்துட்டு என்ன நம்ம தந்து இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு எட்டு கோணலா மாறிடுச்சான். கருவிலேயே எட்டு கோணல் அடைந்து விட்டதாம். இந்த கோணல்கள் பிறந்ததால் தான் குழந்தைக்கு வந்து அஷ்டவக்ரன் என்ற பெயர் உண்டாயிற்று. வக்ரம் என்றால் கோணல்னு அர்த்தமாகுது. அஷ்டவக்ரம் வந்து பாலிய பருவத்திலே ரொம்ப சிறந்த வித்வானாகவும் அறிவு உள்ளவனாகவும் 12 வயதுக்குள்ளே வேத வித்தாந்தங்களை எல்லாம் ஓதி முடித்திடுறான். ஒரு நாள் மிதிலையில் ஜனகன் வந்து ஒரு பெரிய யாகம் ஒன்று வளர்த்துவதாக சொல்றாங்க. அந்த வாதங்களில் வளர்த்த போது வித்வான்கள்லாம் கூடி சாஸ்திர முறைகளை எல்லாத்தையும் விவாதிப்பார்களாம். கேள்விப்பட்டு அஷ்டவக்ரன் நம்ம மிதிலைக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்கா மகள் சுவேது கேதுவையும் அழைத்து கொண்டு மிதிலைக்கு போறாங்க. மிதிலையில யாகசாலை வரும் வழியில அரசனும் பரிவாரமும் சென்றுகிட்டு இருக்கு. எல்லாம் விலங்குங்க, ராஜா வராரு, ராஜா வரு, வழிவிட்டு விலகு என்று பணியாளர்களை கத்தி கொண்டே வராங்க. அஷ்டவக்ரனையும் வக்ரனையும் பார்த்து விலக சொல்றாங்க. அதுக்கு ராஜசேவகர்கள் குருடனுக்கும், அதுக்கு அஷ்டவக்ரன் சொல்றான், ராஜசேவகர்களே, குருடனுக்கும் அங்கஹீனமுக்கும் பெண்கள் சுமை தூக்கி கொண்டு செல்பவர்களுக்கும் அரசன் தானே வழிவிட்டு விலக வேண்டும். பாதையில் வேதம் ஓதிய அந்தணன் சென்று கொண்டிருந்ததால், வேதம் ஓதினதால் அவனை நம்ம விளக்க சொல்ல முடியாது, அரசன் சொல்லலாகாது, இது சாஸ்திரம். அந்த பிராமண பையனுடைய கம்பீர பேச்சை கேட்டு அரசன் பிரமித்து, பிராமண இந்த சிறுவன் சொல்வது சரிதான், நெருப்பில் சிறியதென்றும் பெரியதென்றும் ஒன்றும் இல்லை, சிறு நெருப்பு கூட நம்மளை சுட்டுத்தான் ஆகும்னு வழிவிட்டான். பரிவாரத்துக்கு சொல்லிட்டு வழி விலகி சொல்றான். யாகசாலையில அஷ்டவக்ரனும் சுவேதகேதுவும் உள்ள போறாங்க. அந்த இடத்துல சிறுவர்கள் பிரவேசிக்க கூடாதே அப்படின்றாங்க. வேதம் ஓதி முதிர்ந்தவர்களே யாகசாலைக்கு போலாம் அப்படின்னு வாயில் காக்கும்னு தடுத்தான். நாங்கள் சிறுவர்கள் அல்ல, விரதங்களை காத்து வேதம் ஓதியவர்களாகும். வேதாந்த சாஸ்திரத்தின் முடிவுகளையும் நாங்கள் அறிந்தவர்கள். வயதையும் வெளி தோற்றத்தையும் வைத்து ஒருவனை நீங்கள் வந்து சிறுவன் நிச்சயிக்க கூடாதுன்றான் அஷ்டவக்ரன். துவாரகபாலன், நில் நில், வீண் பேச்சு நீ பேசாத, தற்புகழ்ச்சியும் வேண்டாம், சிறுவனாகி நீ எப்படி உபநிஷத்தை ஓதி வேதாந்த உண்மையை நீ எப்படி அறிஞ்சிருக்க, என்கிட்ட கதை விடுறியா அப்படின்னு வாயில் காப்பான்னு சொல்றான். இளங்கவாயை போல வெளி வடிவம் பருத்தும், உள்ளே வெறும் பஞ்சு போல இருந்தால் என்ன பயன், வெளி தோற்றம் அறிவுக்கு பிரவேசமாகாது, அதாவது பிராமணமாகாது. முதிர்ச்சி என்பது சாரீர வடிவத்தில் இல்லை, உயரமாக வளர்ந்தவனுக்கும் நாணம் அடைந்திருந்தால் சாஸ்திரப்படி முதிர்ந்தவனாவான். அறிவடையாத மனிதன் வயதினால் மட்டும் முதிர்ந்தவனாக மாட்டான், என்னை தடுக்காதே அப்படின்னு வாதிடுறான் அந்த சிறுவன். சிறு பயனாயிருந்து ஏன் வீணாக முதிர்ந்தவனை போல் பேசுகிறான்னு மறுபடியும் வாயில் காப்போன்னு கேட்கிறான். துவாரகபாலனே, தலைமயிறு நடிப்பதும் நரைப்பதும் முதிர்ச்சிக்கு பிராமணம் அல்ல, வயதும் தலைநரைப்பும் பொருளும் பந்துக்களின் கூட்டம் கூட ஒருவனை பெரியவனாக்கும் என்று ரிஷிகள் யாரும் சொல்லல. எவன் வேதங்களின் அங்கங்களை படித்து ஆராய்ந்து பொருள் அறிந்திருக்கிறானோ அவனே பெரியவன். நான் அரசனுடைய முக்கிய வித்வானை ஆகிய வந்தி பண்டிதனை தான் பார்க்க வந்திருக்கேன், கனகராஜனுக்கு என் விருப்பத்தையாவது நீ சொல்றியா அப்படின்றான் அஷ்டவக்ரன். இதற்குள்ள அரசன் வந்து வரான். பையனுடைய சாகசத்தை வாயில் காப்போன் அரசனிடம் தெரியப்படுத்தினான்.
அஷ்டவக்ரனை பார்த்து ஆஹா இவனை தானே நம்ம பாதையில பார்த்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். என்னுடைய வித்வான்களுக்கு வந்தி வந்து பல பெரிய வித்துக்களை எல்லாம் இதற்கு முன் வாதத்தில் தோற்கடித்து அவர்களை கடலில் வீழ்த்தும்படி செய்திருக்க, சிறுவனாகிய நீ என்ன துணிச்சல்ல இந்த காரியம் செய்கிறாய்னு அரசன் கேட்டான். உம்முடைய வித்வான்கள் என்னை போல வேதாந்த பயிற்சி பெற்றவர்கள் அல்ல மகாராஜா. அவங்க வந்து வேத பயிற்சி பெற்றவர்களோட அவங்க வாதிக்கவும் இல்லை, பண்டிதர்களால் ஆகாதவர்களை தோற்கடித்து அகம்பாவம் கொண்டிருக்கிறார். என் தகப்பனாரை இவர் வென்று அவரை நீரில் மூழ்க வைத்ததாக என் தாயாரிடம் நான் அறிந்து அதற்காகவே கடன் தீர்க்க வந்திருக்கிறேன். இவரை நான் எதிர்த்து வெல்லப் போகிறேன். அச்சு முறிந்த வண்டி விழுவதைப் போல உம்முடைய வித்வான் என் முன் விழுவதை பார்ப்பீர். உம்முடைய வந்தியை என் அருகே அழைத்து வர செய்வீராக என்றான் அஷ்டவக்ரன். வந்தியோடு அஷ்டவக்ரன் வாதம் நடத்தினான். கேள்விகள் கேட்கப்பட்டு ஒருவர் சொல்லுக்கு ஒருவர் பதில் சொல்ல மிதிலா நகரத்து தலைமை பண்டிதனான வந்தி தோல்வியடைந்து அஷ்டவக்ரன் வெற்றியடைந்தது சபையில் உள்ளோருக்கு முன்னால் ஒப்புக்கொள்ள நேர்ந்தது. மிதிலா நகரத்து பண்டிதன் தலை குனிந்தான். பந்தயத்தின்படி அவன் கடலில் அமைத்தப்பட்டு வருணாலயம் சென்றான். அப்போது அஷ்டவக்ரனுடைய தகப்பனார கஹேலருடைய ஆத்மா அவன் புகழை கண்டு மகிழ்ச்சி அடைந்தது. சொன்னதாக பௌர்ணிகர் அவன் வாய் மூலமே தத்துவத்தை விளக்குகிறார். தகப்பனை போல் மகன் இருக்க வேண்டியதில்லை. தேக பலம் இல்லாத தகப்பனுக்கு தேக பலம் படைத்த மகனும் கல்வி கற்பதற்கு வேண்டிய திறமை படைத்திராத ஒருவனுக்கு பண்டித குமரனும் உண்டாவதுண்டு. வடிவத்தையும் வயதையும் பார்த்து மனிதனுடைய பெருமையை நிர்ணயிப்பது தவறு, வெளி தோற்றம் ஏமாற்றத்தையே தரும் அப்படின்றத பாடத்தை நமக்கு இந்த மகாபாரத கதை, அதாவது அஷ்டவக்ரன் கதை நமக்கு உணர்த்துது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.